وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم أن لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வணிகேடுகள் எல்லா வணிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இறக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் என்றோ ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கத்தான் போகின்றான்.
மரணத்துக்கு பின்னால் மன்னரை வாழ்க்கையை வாழுகின்ற மனிதன் என்றோ ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு தடவை மஹ்ஷர் மைதானத்திலே அந்த மனிதன் எழுப்பி நிறுத்தப்பட போகின்றான். அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கியாமத்து நாளையிலே ஒரு மனிதன் நல்லவன் என்று அல்லாஹுவினால் முடிவு செய்யப்பட்டால் அவனுக்கு சுவர்க்கம் பரிசாக கொடுக்கப்படுகின்றது, அவன் கெட்டவன் பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் நரக தண்டனைக்கு அவன் சொந்தக்காரனாக போகிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய முடிவு சுவர்க்கமா நரகமா? இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் நான் மறுமையில் சுவர்க்கம் நுழைவேனா, அல்லாஹ் எனக்கு அந்த சுவனப்பாக்கியத்தை தர வேண்டும் என்ற ஆசையோடும், நான் நரகத்தில் வீழ்த்தப்படுவேனா, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற பக்குவத்துடனும் தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மனிதர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கின்றன. அது ஆனா பெண்ணா என்ற வித்தியாசம் இல்லாமல் நரகம் கொண்டு போய் சேர்க்கின்ற ஏகப்பட்ட பாவங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பெண்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில காரியங்களை எச்சரிக்கை செய்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பெண்களை விழித்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு சில விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில 6539 இலக்க செய்தியை பாருங்கள். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின், உங்களில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இல்லா வஸயுக்கல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாளையிலே அந்த மனிதனோடு அல்லாஹ் பேசாமல் இருப்பதில்லை. ஒவ்வொரு மனிதர்களோடும் அல்லாஹ் மறுமை நாளையிலே பேசுவான். எப்படி பேசுவான் தெரியுமா? லைஸ பைனல்லாஹி வ பைனஹு தர்ஜுமா, அந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல், எந்த டிரான்ஸ்லேட்டர்களும் இல்லாமல் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனிதர்களை அல்லாஹ் விசாரிப்பது, மனிதர்களோடு அல்லாஹ் பேசுவது நேரடியாகத்தான் நடக்கும். இடைத்தரகர்களை வைத்து, மொழிபெயர்ப்பாளர்களை வைத்து அல்லாஹ் ஒருபோதும் விசாரிக்க மாட்டான். நாங்கள் சொன்னோம், மனிதன் நரகவாதி என்று முடிவெடுக்கப்பட்டால் அவன் நரகம் நுழைவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நினைத்தவர்களை எல்லாம் நரகத்திலே போடலாம், ஆனாலும் அல்லாஹ் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு கடுகளவும் அநியாயம் செய்ய மாட்டான். எனவே ஒரு மனிதனை அல்லாஹ் நரகம் போடுவதாக இருந்தால் அந்த மனிதன் நரகவாதி என்று அவனாக உறுதிப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் அவனை நரகத்திலே போட போகிறான். அல்லாஹ் விரும்பினா நரகத்தில் போடலாமுங்க, அல்லாஹ் கிட்ட யாரும் கேள்வி கேட்கலாது மறுமை நாளையில். ஆனாலும் அல்லாஹ் சும்மா நரகத்தில் போட மாட்டான், அவனை அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான். இல்லை என்றால் மனுஷன் என்னங்க சொல்லுவான், மனிதன் இயல்பு குணம் ஒன்று இருக்குது, நம்ம ஒரு 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 தன்னை தேவையை நிறைவேற்றி கொள்றதுக்காக ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் சந்திக்க போகிறோம், நமக்கு தெரியாத மொழியில் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு போலீஸுக்கு போகிறோன்னு வைங்க, போனால் அவர் நம்மளை விசாரிப்பார், அவரா நம்மளை விசாரிச்சா நம்ம சரியான முறையில் பதிலை சொல்லிட்டு நல்லவரா கெட்டவரான்னு வந்துடுவோம். வேறு ஒரு இடைத்தரகரை போட்டு விசாரிச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? விசாரிச்ச ஆள் சரியில்லை, மெயின் ஆபீசர் விசாரிச்சிருந்தா, உயர் அதிகாரி விசாரிச்சிருந்தா நம்ம சரியா பதிலை சொல்லியிருப்போம். நம்ம குற்றவாளியா நம்ம சுத்தவாளியான்னு பேசுறதை விட விசாரிச்சவர்களை பணியை போட்டுருவோம் நம்ம, இல்லையா? இதான் மனித இயல்பு. நம்ம வடநாட்டுக்கு போகிறோமுங்க, வடநாட்டுக்கு போனால்
அங்க நமக்கு தமிழ் தெரியும், அங்குள்ள மக்களுக்கு தமிழ் தெரியாம இருக்கும். நம்மளோட ஒரு அரசாங்க வேலையை செஞ்சுக்கொள்ளணும், ஒரு அரசாங்க உயர் அதிகாரியை சந்திக்க போனோம், அவருக்கு தமிழ் மொழி தெரியல. இப்ப என்ன பண்ணுவார் அவரு? ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சுதான் நம்ம கிட்ட விளக்கம் கேட்க போறாரு. நம்ம ஏதேதோ விஷயங்களை சொன்னோம், அவருக்கு அது விலங்கல்ல, நம்மளை குற்றவாளியா பார்த்துட்டாரு. நம்ம 10 பேருக்கிட்ட என்ன சொல்லுவோம்? நம்ம குற்றவாளி இல்லைங்க, தமிழ் பேசுகிற ஒருவர் இருந்திருந்தால் நம்ம விளங்கப்படுத்தியிருப்போம். அங்கே தமிழ் பேசுகிற ஒருவர் இல்லாததுனால நம்மளால் நியாயம் சொல்ல முடியலை. நம்ம குற்றவாளியாக இருந்தாலும் இந்த மொழியை வைத்தும் இடைத்தரகரை வைத்தும் நம்ம எங்களை நியாயப்படுத்துவோமா இல்லையா? இது மனிதண்ட இயல்பு. மறுமை நாளையில் மலக்குமாரை வச்சு எங்களை விசாரித்து குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆக்கி நரகத்தில் போட்டால் மனிதன் நரகத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன தெரியுமா சொல்லுவான்? அல்லாஹ் இரக்கம் உள்ளவே, அவன் விசாரிச்சிருந்தா நம்ம தப்பியிருப்போம். இந்த மலக்கு விசாரிச்சதுனால மாட்டிக்கொண்டோம். மனுஷன் சொல்லுவானா இல்லையா? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவன் தான். அதனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? இந்த சந்தேகத்துக்கு கூட இடம் வைக்க மாட்டான். அநியாயமா நரகம் வந்துட்டோம், அல்லாஹ் நேரடியா கேள்வி கேட்டிருந்தா நான் தைரியமா பதில் சொல்லியிருப்பேன், அல்லாஹ் விசாரிச்சிருந்தா நான் தப்பியிருப்பேன். இப்படி கூட ஒரு மனிதன் கை சேதப்படக்கூடாதுன்றதுக்கு படைச்சவன் ரப்ப, அவன் நீதியானவன், அவன் நியாயமானவன், அவன் யாரையும் அநியாயமாக தண்டிக்க மாட்டான் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நேரடியாக எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் இடைத்தரகர் இல்லாமல் அல்லாஹ் தான் நேரடியாக விசாரிப்பான். இப்படி அல்லாஹ் விசாரிக்கிற நேரம் ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாலும் மனிதன் என்ன தெரியுமா செய்வான்? தப்புறத்துக்கு வழி இருக்குதான்னு பார்ப்பாங்க. முன்னால பார்ப்பான், தனக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இருக்கிறாங்களா? முன்னுக்கு எதையுமே கண்டுகொள்ள மாட்டாங்க. சும்மயம் துருபைன எதை, வலது பக்கம் பார்ப்பான், இடது பக்கம் பார்ப்பான், உதவிக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. முன்னால பார்ப்பான், அவனுக்கு முன்னால இருக்கிறது நரகமாகத்தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த கட்டத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபமன் இஸ்ததா மின்கும் அய்யத்தகியன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா. உங்களில் உலகத்தில் வாழுகின்ற பொழுதோ ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள முடியுமா? நீங்க உலகத்திலேயே அதுக்குரிய வழியை பண்ணிட்டு வந்துருங்க. மறுமையில வந்தா வலது பக்கம் நீங்க செஞ்ச அமல்கள் தான் இருக்கும், இடது பக்கம் நீங்க செஞ்ச பாவங்கள் தான் இருக்கும், முன்னால நரகம் தான் இருக்கும். உங்களை சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்கிற நல்ல காரியம்தான் அதற்கு காரணமாக இருக்கும். எனவே அல்லாஹ் விசாரிக்கிற பொழுதோ, கேள்விகள் கேட்கிற பொழுதோ செஞ்ச பாவங்களிலெல்லாம் மாட்டிக்கொண்டு விட்டால் மனிதன் வலது பக்கம் திரும்பி பார்ப்பான். நன்மைகள் இல்லைண்டா அவன் கை சேதப்பட்டு வேலை இல்லை. இடது பக்கம் திரும்பி பார்க்கிறான், நரகத்துக்குரிய பாவங்கள் தான் அதிகமாக இருக்குது, கை சேதப்பட்டு வேலை இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உலகத்துல வாழும் பொழுதோ நரகத்துக்குரிய வேலையை செஞ்சிடாம நரகத்துட்டு ஒதுங்கி கொள்றதுக்கு வழி பாருங்க. அதுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ஈத்தம் பழத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செஞ்சு சுவர்க்கத்துக்குரிய வழியை பார்த்துட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏண்டா மறுமையில போய் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நரகம் பயங்கரமானது. அந்த நரகத்திலிருந்து நானும் நீங்களும் தூரமாக வேண்டுமா? நல்ல காரியம் செய்ய வேண்டும். அந்த நல்ல காரியங்களுள் நரகத்தை விட்டும் தூரமாக்கி சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் மிகவுமே பங்கு செய்கிற ஒரு இபாதத்து தான் தர்மம் என்பது, சதக்கா என்பது. எவ்வளவு செய்யணுங்க? நம்ம தனியே சதக்காவை பற்றி பேசினோம். நரகத்துக்கு தூரமாகிறதுக்கு நம்ம சதக்கா செய்கிறதுக்கு பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பெரிய பணக்காரனாக இருக்கணுன்றதுக்கு அவசியம் இல்லைங்க. நமக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தில் ஒரு ஈத்தம் பழத்தை கொடுக்குறோமா? அந்த ஈத்தம் பழத்தை கொடுக்கின்ற அந்த தர்மம் எங்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கலாம். அதனால் யாரும் நினைச்சிடப்படாது, நம்ம தான் பணக்காரன் இல்லையே,
நம்ம தான் செல்வந்தன் இல்லையே, நமக்கிட்டையும் நிறைய சொத்து செல்வங்கள் இருந்தா நாங்களும் தர்மம் செய்வோமே. ஒரு நாள் இப்படி யோசிக்காதீங்க. படைச்சவன் ரொம்ப அல்லா இந்த நூற்றாண்டுல வாழ்ற எங்களை நபித்தோழர்களை விட நல்லா தான் வச்சிருக்கிறான். நபித்தோழர்களில் அதிகமானவர்களோட நிலம் என்னங்க, சாப்பிடுறதுக்கு வசதி இல்லைங்க. அதிகமானவர்களோட நிலைமை ஈத்தம் பழமும் தண்ணீரும் தான் சாப்பாடுங்க, அது கூட கிடைக்காமல் பல நாட்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வோட தூதரை பத்தி அவங்களோட மனைவி ஆயிஷானா என்னங்க சொன்னாங்க, ஒரு தலைப்புறையை காணுவோம், இரண்டாவது தலைப்புறையையும் காணுவோம், மூன்றாவது தலைப்புறையையும் காணுவோம்டா, இரண்டு மாதம் சம்பூரணமாக முடியும், எங்கட வீட்டில் அடுப்பு எரிஞ்சிருக்காது. கேட்பாங்க உங்களோட உணவு அப்ப எதுவாக இருந்தது, சொன்னாங்க அன்றைக்கு எங்கட உணவாக இருந்தது ஈத்தம் பழமும் தண்ணீரும் தானுண்டாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயிட வீட்டுக்கு ஒரு தாயார் வாராங்கங்க, ரெண்டு பெண் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு வாராங்க. ஆயிஷா நாய் கிட்ட வந்து, யாருங்க ஆயிஷா நாய், மதீனத்து சாம்ராஜ்யம், மதீனத்து மாமனிதர், இஸ்லாமிய உம்மத்தின் தலைவர், ஒரு நாட்டு ஜனாதிபதியோட வீட்டுக்கு வாராங்க, ஆயிஷாவே ஏதாவது இருந்தா சாப்பிட கொடுங்கன்னு கேட்டா ஆயிஷா நாய் கிட்ட இருந்தது என்ன தெரியுமா, ஒரே ஒரு ஈத்தம் பழம் தாங்க. யார்த வீடு அல்லாஹ் இந்த அளவுக்கு நம்மளை கஷ்டமா வச்சிருக்கிறானா? அல்லாஹ் அந்த தூதர்ற மஜ்லிஸுக்கு ஒரு அநாதை வாராருங்க, இந்த ஒரு அகதி, இந்த ஒரு விருந்தாளி வாராருங்க. இப்ப இன்றைக்கு நம்ம விருந்து வந்தாங்க, நம்ம சென்னையில இருந்து ஒருத்தர் புதிய அதிரம்பட்டினம் வாராரு, வீடு தேடி வந்து தின்னத்தாங்கன்னு கேட்க தேவையில்லை. விருந்தாளிக்கு போய் கேட்கலாம், ஆனா கேட்க தேவையில்லையே. பாதை நெடுகே ஹோட்டல்களும் ரெஸ்டூரண்ட்டுகளும் இருக்குது, நம்ம விரும்பி இடத்துல போய் தின்றுட்டு எங்கனையாவது போய் குடுத்து விழுந்து படுத்தெழுந்தி காலையில் போயிடுவோம். ஆனால் ரசூல்லோட காலம் அப்படி இல்லைங்க, வீடு தேடித்தான் சாப்பாட்டுக்கு போகணும். அல்லாஹ்வோட தூதர் மஸ்ஜிதுக்கு வந்து, அல்லாஹ்வின் தூதரே நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், எனக்கு சாப்பாடு தர முடியுமான்னு கேட்க அல்லாஹ்வோட தூதர் முதலாவது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தன்னோட வீட்டுக்கு தான் ஆள் அனுப்புவாங்க. உடனே ஒருத்தரை பிடிச்சி தன்னோட மனைவிமார்கிட்ட கேட்டுட்டு வாங்க, அல்லாஹ்வோட விருந்தாளி வந்திருக்கிறாரு, அவருக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இருக்குதா? அல்லாஹு அக்பர். நபிகளாருக்கு ஒரு மனைவிமார் இல்லைங்க, பல மனைவிமார்கள் இருந்தாங்க. அவர்களோட வீடுகளில் போய் இப்படி ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, ஏதாவது சாப்பாடு கொடுக்கறதுக்கு இருக்குதான்னு கேட்டால் மனைவிமார்களோட பதில் என்ன தெரியுமா, தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை. அல்லாஹு அக்பர். இந்த அளவு கஷ்டவாளியா நம்மளை வச்சிருக்கிறான் அல்லாஹ்? இல்லைங்க, இல்லை. இதை தாண்டிய செல்வந்தர்களாகத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்போ அந்த மஜ்லிஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த விருந்தாளிக்கு யாராவது சாப்பாடு கொடுக்கறதுக்கு இருக்கிறீங்களா? ஏ ரசூலோட வீட்டில் தண்ணி தான் இருக்கு. உடனே ஒரு அன்சாரி நபித்தோழர் அபு தல்ஹா ரதியல்லாஹு எழும்பி சொன்னாங்க, நான் சாப்பாடு கொடுக்குறேன். விருந்தாளியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்கங்க, போய் மனைவி கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வோட விருந்தாளி வந்திருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வைங்க. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ்வோட வீட்டில் தண்ணியை தவிர எதுவும் இல்லை. அந்த அன்சாரி நபித்தோழர் வீட்டில் என்ன இருந்தது தெரியுமா, கொஞ்சாதி சொல்கிறாங்க, பிள்ளைகளுக்குள்ள உணவு மட்டும்தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அல்லாஹு அக்பர். ஈமானை பாருங்கள், நரகத்தை அஞ்சிய விதத்தை பாருங்கள், சுவனத்துக்கு ஆசை வைத்த முறையை பாருங்கள். பிள்ளைகளையெல்லாம் தூங்க வைத்து விடுங்கள், இருக்கிற அந்த சொட்டு உணவை கொண்டு வந்து நம்மளோட விருந்தாளிக்கு வச்சிருங்க, சாப்பிடும் பொழுது விளக்க அணைச்சிட்டுருங்க, ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி நடிச்சு கொள்வோம், அவர் சாப்பிட்டுட்டு போயிருக்கும். அல்லாஹு அக்பர். பிள்ளைகளை தூங்க வைத்தவர்கள் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு உட்காந்துங்க, தான் பசியில் இருக்கிறாங்க, தண்ட புள்ள குட்டி பசியில் இருக்கிறாங்க, அவருக்கு வயிறார சாப்பாடுத்துக்கு அனுப்பிடுறாங்க. சுபகு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை கண்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, அஜிபல்லாஹு மின் ஃபி அலி குமல் பாரிஹா,
உங்க ரெண்டு பேருடைய செயற்பாட்டை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டுட்டான் என்று சொன்னாங்க, அல்லாஹ் சிரிச்சிட்டான் என்று சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்றீங்க? சதக்கா செய்யணும்னு சொல்ல போல, தர்மம் செய்யணும்னு சொல்ல போல, நமக்கிட்ட என்னதாங்க இருக்குது? அல்லாஹ் தந்தா பார்த்துக்கல்வோமே, இப்படி நானும் நீங்களும் யோசிக்கிறோமுங்க. இந்த சஹாபாக்கள்ட வாழ்க்கையோடு வச்சு பாருங்க, நாங்களாம் பெரிய பணக்காரனுங்க, பெரிய பணக்காரனுங்க, அதனால எங்களுக்கு சதக்கா செய்ய வசதி இல்லையேன்னு யோசிக்காதீங்க. மாறாக எங்களிடத்தில் இருப்பதை கொண்டு சதக்கா செய்வோமுங்க. ஒரு நேரம் உணவு தான் இருக்குதா, எங்களை விட உணவில்லாத 10 பேர் இருப்பான், அதில் ஒரு புடி உணவை எடுத்து அவர் ஏழைக்கு கொடுத்தோம்டா, அதுதாங்க சுவர்க்கத்துக்கு கொண்டு போறது. அதுதான் எங்களை இஹ்லாஸோடு அல்லாவுக்காக எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுப்போமுங்க. அது எங்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கலாம், சுவர்க்கத்தின் பக்கம் எங்களை கொண்டு போய் சேர்க்கலாம். கையில 10 ரூபா தாங்க இருக்குது, கையில 100 ரூபா தான் இருக்குது, அதை விட ஒரு சவம் நம்ம கிட்ட கிடையாது. ஒரு கஷ்டவாளி வந்து நிற்கிறான், ஒரு ஏழை வந்து நிற்கிறான், அந்த 10 ரூபாவை அதை 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 10 நோட்டுகளாக 10 கொயின்ஸுகளாக மாற்றி 1 ரூபாவை கொடுத்து விட்டு 9 ரூபாவை வச்சுக்கொள்ளேருமா, அந்த 1 ரூபாய் எங்களை சுவர்க்கம் கொண்டு போகலாம். எனவே சகோதரர்களே, அல்லாஹுக்காக அதிகமாக கொடுத்தோமா, நிறைய கொடுத்தோமா, இதை அல்லாஹ் பார்க்கிறதே இல்லைங்க. கொடுக்கும் பொழுது அல்லாஹுக்காக கொடுத்தாரா? அல்லாஹ் எதை கொடுத்தான் என்று பார்க்க மாட்டான், அவன் ஏதோ ஒன்றை கொடுத்தான் என்று அந்த சதக்காவை வலது கையால் எடுத்து அதை வளர்த்து மறுமையில் சுவனத்துக்கு அனுப்பி வைப்பான் சகோதரர்களே. எனவே இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொன்னது, அந்த நரகம் பயங்கரமானது, அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு தான தர்மம் செய்யுங்கள். ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டை கொண்டாவது சரியின்றாங்க, ஈச்சப்பழமும் கிடைக்கலங்க, ஒரு ஈத்தம்பழமாவது கிடைக்கல. வலவ் வலவ் ஃபபி கலிமத்தின் தைபத்தின்றாங்க, ஒரு ஈச்சப்பழம் கிடைக்கலையா, ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லி ஒரு தர்மம் பண்ணிடுங்க, அது உங்களை சுவர்க்கம் கொண்டு போகலாம்னு. நாங்கள் ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறதுங்க, கையில் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பிச்சைக்காரன் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறான், நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பாருங்கப்பா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வான், இன்னொரு தடவை வந்தால் தாரோம். இப்படி ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கங்க. வந்திருக்கிறவர் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெயில் நேரத்தில் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் உட்காருங்க, ஒரு சொட்டு தண்ணீர் தரம் குடிச்சிட்டு போயிருங்க, ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்க, அது போதும்டாங்க ரசூலுல்லாஹ். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற நானும் நீங்களும் நரகம் போய்விடக்கூடாது, சுவனத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்கிற பாடத்தை படித்து கொண்டு பெண்களுக்கு நபிகளால் சொன்னாங்களே, பெண்களே, யா மஅஷரன் நிசா, பெண் சமூகமே, தஸத்தக்ன, நீங்க தர்மம் செய்யுங்க. ஏனென்றால் உங்களை நான் அதிகம் நரகத்திலே கண்டேன் என்று சொன்னாங்க. ஆண்களும் நரகத்துக்கு போவாங்கங்க, ஆனால் பெண்களை ரசூலுல்லாஹ் விழித்து சொன்ன இடங்கள் இருக்கின்றது, நீங்க அதிகமாக நரகம் போவீங்க, எனவே சதக்காக்கள் தான தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாப்பெடுத்துக்கோங்க என்று சொன்னாங்க. ஒரு பெண்மணி எழுந்து கேட்டாங்க, நம்ம ஏன் அதிகமாக நரகத்துக்கு போகிறோம்? ரசூலுல்லாஹ் 2 காரணம் சொன்னாங்க, அதில் ஒன்றை நம்ம பரிபூர்ணமாகவே விளங்கப்படுத்தினோம். என்ன? துக்ஸிர் நல்ல, அதிகம் பதுவா செய்கிறீங்க. பதுவா செய்கிறண்டா என்ன, அதனுடைய பார தூரம் என்ன, அதை பற்றின முழு விவரத்தை நம்ம முடியுமானாலும் படிச்சிருக்கிறோம் ஒரு அமர்வுல. இன்னொரு காரணம் சொன்னாங்கங்க, வதக்ஃபுர்னல் அஷீர், கணவன்மாருக்கு நன்றி கட்ட முறையில் நடக்கிறீர்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கணவன்மாருக்கு நன்றி கட்ட முறையில் நடக்கிறதுண்டா என்னங்க, அதை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு பாருங்க, ஒரு ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு நன்றி கட்ட முறையில் நடக்கிறான்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹர, ஒரு ஆண்மகனை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்மகனே, நீ உன்னோட மனைவிக்கு காலம் முழுக்க நலவு செய்வாய், காலம் முழுக்க நலவு செய்வாய். இது இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கங்க, இந்த பண்பு இருந்தால் இல்லாமலாக்கிக்கங்க, நரகம் போயிடுவோமுங்க.
இபாதத்தை செய்கிறோம், மார்க்கத்தை படிக்கிறோம், நல்லவங்களா வாழணும் முயற்சி பண்றோம். ஆனா இந்த மோசமான பண்பிருக்குமாக இருந்தா சுவர்க்கம் போக முடியாது. என்ன சொல்றாங்க, ஆண்மகனை பார்த்து நீ உன்னுடைய மனைவிக்கு காலம் முழுக்க நல்லது செய்வாய், இப்படி வாழ்ற நேரம் சும்மராத் நிங்க செய்யன், ஓண்ட வாழ்க்கையில பத்து வருஷம் ஒத்துமையாக வாழ்ந்தோம், பத்து வருஷம் இரக்கமாக வாழ்ந்தோம், பத்து வருஷம் அன்பாக வாழ்ந்தோம், பதினோராவது வருஷத்துல உனக்கிட்ட ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை கண்டுடுவாங்க, உனக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டுடுவாங்க. அப்படி கண்டா அந்த பொம்பளை ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவா, மா ரஐது மின்க கைரன் கத்து. பத்து வருஷம் வாழ்ந்தோம், உங்கள்ட்ட என்னத்தை தான் நலவை கண்டோம்னு ஒரே வார்த்தையில மறுத்துட்டு போயிடுவா. நஊது பில்லா, நஊது பில்லா. இதுதான் நரகம் போறதுக்கு காரணம். அன்பாண்டவர்களே, கணவனோடு சண்டை பிடிப்பது, கணவனை வீட்டை விட்டு விரட்டுவது, கணவனை எதிர்ப்பது, இதெல்லாம் இரண்டாவது மூணாவதுங்க, அது ஒரு பக்கம் வைங்க. நரகம் போறதுக்கு எது தெரியுமா காரணம், கணவனுக்கு அடிக்கிறதல்ல, கணவனை வீட்டை விட்டு விரட்டுவதல்ல, கணவனுக்கு ஏசுவதல்ல. எதுங்க காரணம், காலம் முழுக்க நலவு செஞ்ச கணவனை பார்த்து ஒரு வார்த்தைங்க, உன்னோட வாழ்ந்ததுல என்னதான் நலவு கண்டோம், உன்னோட வாழ்றதை விட சும்மா இருந்திருக்கலாமுங்க. நம்மளோட பெண்கள்ட்ட இருக்குதா இல்லையா, இது கெட்ட பெண்கள்ட்டையா இருக்குது, இது மோசமான பெண்கள்ட்டையா இருக்குது, இது நாசமா போன பெண்கள்ட்டையா இருக்குது, இல்லைங்க நல்ல பெண்கள்ட்ட இருக்குதுங்க, கணவனோட இரக்கமாக இருக்கிற பெண்கள்ட்ட இருக்குதுங்க. கணவனுக்கு செய்யற கடமையெல்லாம் செஞ்சுட்டு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா இப்படி பேச்சிடறாங்க, அல்லாஹ் பயந்துக்கங்க. இந்த ஒரு வார்த்தை போதுங்க நரகம் போறதுக்கு. நீங்க பத்து வருஷம் கணவனோடு இரக்கமாக இருந்து, அன்பாக இருந்து, பாசமாக இருந்து வேலை இல்லைங்க, ஒரு நாள் இந்த ஒரு வார்த்தை வந்துருமுண்டா, அதுதான் பாரதூரமுங்க. இந்த ஒரு வார்த்தைக்கே நரகம்ண்டா, கணவனோட சண்டை குடிச்சா என்னங்க நிலைமை, கணவனை வீட்டை விட்டு விரட்டினா என்னங்க நிலைமை, சும்மா யோசிச்சு பாருங்க. தண்ட குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டு நீ ஒரு பிச்சைக்காரன், நீ எனக்கு என்ன தந்தாய், ஏண்ட வீட்டுல தான் வாழ்றாய், உன் குடும்பம் எனக்கு என்ன தந்துச்சு, என்ன செஞ்சது, இப்படி எல்லாம் கணவன் மனச நோகடிச்சா என்னங்க நிலைமை, சும்மா யோசிச்சு பாருங்க. நம்மட வாழ்க்கையில இந்த ஒரு வார்த்தையாங்க எங்களோட கணவனை பத்தி பேசுறோம், அல்லாஹ் பயந்துக்கங்க. எல்லாரும் மனிதனுங்க. அடுத்த பக்கம் ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை நேரம் இருக்குது, இது நம்ம பெண்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதனால உங்களை சொல்றோம். கணவன்மார் எப்படி இருக்கிறாங்க அதை பார்க்காதீங்க, நான் சுவர்க்கம் போகணும், நான் நரகத்தொட்டு தூரமாகணும். எங்கட கணவரும் தவறு செய்கிறார் தானே, எங்கட கணவரும் அநியாயம் செய்கிறார் தானே, அட அவர் செய்கிற அநியாயத்தையும் அவர் செய்கிற தவறையும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நீ ஒரு நல்ல மனைவியாக இருந்து விட்டு போ, உனக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான். எனவே கணவன் கெட்டவனா இருக்கிறான்ன்றதுக்காக நம்ம கெட்டவளாக கூடாதுங்க. நாய் விரட்டுதுண்டு நம்ம நாயை விரட்டுவோமா, விரட்ட மாட்டோம், நம்ம கௌரவமா போக பார்ப்போம், அப்படித்தானே. நாய் கடிக்குதுங்க, நம்ம நாயை கடிப்போமா, கடிக்க மாட்டோம். அவன் தவறு செய்யறான்றதுக்காக நம்ம தவறு செஞ்சு நரகம் போகணுமா, இல்லைங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன்மார் எந்த நிலையில இருந்தாலும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, உண்டை சொல்றீங்க. இன்னைக்கு நிறைய பெண்மணிகள் கணவன்மாரை அவமதிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நம்ம எல்லாரும் முடிக்கும் பொழுது ஒன்று நினைக்கிறோமுங்க, நம்ம வீடு, நம்மட வீட்டுல நம்மட கணவனை கொண்டு வச்சு இரக்கமா வாழ்வோன்னு நினைப்போமுங்க. எங்கட கணவனை எங்கட சொத்துல வச்சு மதிப்பாக வாழ்வோமுங்க, நினைப்போமுங்க. எங்கட குடும்பத்தோடு அந்த கணவனை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோம்னு நினைப்போமுங்க. சின்ன ஒரு பிரச்சனை வந்தா இறங்குடா வெளியேறுவோமுங்க, சின்ன ஒரு பிரச்சனை வந்தா வாழ்றதே ஏண்ட வீட்டுல, திண்டு குடிச்சு பத்து வருஷமா வளர்ந்ததே ஏண்ட நானா தம்பியில சொத்துல சொல்லிடுறாங்களா இல்லையாங்க. நீங்க வீடு கொடுத்துட்டு, நீங்க சொத்து செல்வங்களை கொடுத்துட்டு, கணவன்மார் கஷ்டத்துல விழுகிற நேரம் உங்களோட தங்க நகைகளை எல்லாம் வித்து கணவனை உயர்த்தி வைத்து விட்டு
இன்னொரு பிரச்சனை வந்த நேரம் எல்லாத்தையும் மறந்து பேசிடுறோம். எங்க இது நம்ம நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இருக்கும்டா? ஏண்ட வீடு வீடாக இருக்கட்டும்ங்க. கணவரே, உங்களோட வீட்டில் நாங்கள் கௌரவமா இருப்போம், உங்களோட குடிசையில் நம்ம மதிப்பா இருந்துட்டு போயிடுவோம். நம்மட வீட்டில் வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்தில் உங்களை விரட்டி அடிக்கிற பெண்மணியாக நான் இருக்க விரும்பல. நம்மட வீட்டில் வாழ்ந்துட்டு என் குடும்பத்தவர்களிட முன்னுக்கெல்லாம் உங்களை கேவலப்படுத்த நான் விரும்பல. ஏண்ட வீடு வீடா இருக்கட்டும்ங்க. நானும் நீங்களும் உங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ப, உங்களோட வருமானத்துக்கு ஏற்ப ஒரு கூலி வீட்டிலையாவது மதிப்பா வாழ்ந்துட்டு போயிருவோமுங்க. என்ன இன்னைக்கு இந்த சீதன பிரச்சனை உள்ள பிரதேசங்கள்ல என்ன நடக்குதுங்க? பெண்மணி தன்னோட குடும்பத்தில் உள்ள சொத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அதை பெருசாக காட்டி மாப்பிள்ளை தேடுறாங்கங்க. மாப்பிள்ளையை கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு 10 வருஷம் 20 வருஷம் போன பிறகு அந்த மாப்பிள்ளையை எட்டி உதஞ்சி விரட்ட ரெடி ஆகிடுறாங்கங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு கணவனை பார்த்து உனக்கிட்ட என்னதான்ப்பா நலவு கண்டே, 1 வருஷம் வாழ்ந்துட்டேன், 10 வருஷம் வாழ்ந்துட்டேன், 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், அட இந்த 5 வருஷத்தில் 8000 நலவு செஞ்சிருப்பாரு, அதையெல்லாம் மறந்து ஒரு வார்த்தை பேசிடுறீங்க பாருங்க. அதுக்கே அல்லாஹ் நரகத்துக்கு பெண்கள் போறாங்கன்னு சொல்றதாக இருந்தா எவ்வளவு கவனமா நடக்கணும் தாய்மார்களே, சகோதரிகளே. மனிதன்ற அடிப்படையில், பெண்கள் பலவீனமானவங்கன்ற அடிப்படையில் கணவனை பார்த்து இப்படி வார்த்தைகளை சொல்லிடலாமுங்க. மனுஷன் அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். கணவன் மனசை நோகடிச்சிட்டோமே, கணவனுக்கு நன்றி கட்ட ஒரு வார்த்தையை பாவிச்சிட்டோமே, மன்னிப்பு கேளுங்கங்க, மன்னிப்பு கேளுங்கங்க. அந்த கணவன் எப்பொழுதுமே இரக்கமாக வச்சுக்கோங்க. அந்த கணவனோட அன்பா நடங்க, அந்த கணவனோட பாசமாக நடங்க. நீங்கள் சுவர்க்கம் போகிறதுக்கு அந்த கணவன் காரணமாக இருக்கலாம். அந்த கணவன் தப்பு தவறு செய்கிறாரா? நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்போமுங்க. பதுவா செய்யாதீங்க, ஏசி விரட்டாதீங்க, சுஜூதில் விழுந்து அல்லாஹ் கிட்ட உங்களோட கணவரை பற்றி சொல்லுங்கள். உங்களோட உம்மா கிட்ட போய் உங்களோட கணவனை பற்றி பேசுகிறீங்க, உங்களோட தாய்கிட்ட போய் உங்களோட கணவனை கேவலப்படுத்துகிறீங்க, உங்களோட நானா தம்பிக்கிட்ட போய் சொல்கிறீங்க உங்களோட கணவனை பற்றி, உங்களோட தாத்தா தங்கச்சிக்கிட்ட போய் கணவனை பற்றி சொல்கிறீங்க, உங்களோட நண்பிகள்கிட்ட போய் ஏண்ட கணவர் அப்படிப்பட்டவர், ஏண்ட கணவர் இப்படிப்பட்டவர்னு குறை கதைக்கிறீங்க. வேண்டாம் தாய்மார்களே, சகோதரிகளே, வேண்டாம். உங்களோட குறையெல்லாம் கதைக்கிறதுக்கு ஒரே தகுதியான இடமாக படைச்சவன் ரப்ப வச்சுக்கோங்க, படைச்சவன் ரப்ப வச்சுக்கோங்க. நிறைய பெண்கள் என்ன தெரியுமா கவலைப்படுறாங்க, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, உள்ளத்தில் நிறைய பாரணம் இருக்குது. யாருக்கிட்டையாவது போய் கதைக்கிறதுக்கு நேரம் கிடைக்காதா? இந்த ஹிப்னோட்டிசம் சொல்கிறாங்கங்க, கவுன்சலிங் சொல்கிறாங்கங்க. நிறைய பேர் வாரது யாருங்க? யாரு? பெண்கள் தான் வாராங்கங்க. எதை சுமந்துக்கிட்டு வாராங்க தெரியுமா? குடும்ப பிரச்சனைகளை பற்றி தான் வந்து கதைச்சிட்டு போகிறாங்கங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, அல்லாவுக்காக சொல்கிறேங்க, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாஹுவை விக்ரி செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறக்கூடாதா? அமைதி அங்கே இருக்குதுங்க. நம்மளோட பிரச்சனையெல்லாம் போய் எந்த உதவியும் செய்ய முடியாத, தீர்வு தர முடியாத ஒரு மனுஷனுக்கிட்ட போய் கதைக்கிறது தீர்வு இல்லைங்க. சைத்தான் அதை அழகு மாதிரி காட்டுவாங்க. ஒரு நண்பி கிட்ட போய் பிரச்சனையெல்லாம் கொட்டிட்டு வந்துடுவோம், ஒரு பெண்மணி கிட்ட போய் பிரச்சனையெல்லாம் கதைச்சிட்டு வந்துடுவோம்னு சைத்தான் காட்டுவாங்க. இல்லை, தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் எழும்புங்கங்க, சுபஹுக்கு முன்னால் எழும்புங்கங்க, சுஜூதில் விழுந்து ரப்பே என்ன கணவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, என்ன கணவன் மோசமானவனாக இருக்கிறார், அல்லாஹ் கிட்ட எல்லா குறையையும் சொல்லுங்கங்க. அல்லாஹ் அதை பப்ளிக் பண்ண மாட்டானுங்க, அல்லாஹ் அவங்கள சீரழிக்க மாட்டானுங்க. அல்லாஹ் உங்களோட துஆவை அங்கீகரித்து உங்களோட உள்ளத்தில் வர கவலையை பார்த்து உங்களோட கணவனை நாளை மறுநாள் நல்ல ஒரு கணவனாக மாத்தி தந்திரலாமுங்க. தீர்வு தரக்கூடியவங்க அந்த ரப்பு. எனவே அந்த கணவனை எதிர்த்து, கணவனோட சண்டை பிடிச்சி கணவனை வெறுத்து விரட்டிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் என்னங்க செய்யறீங்க, அட இந்த ஒரு வார்த்தைக்கே நரகம்டா. அல்லாஹ்வோட தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? படுக்கையில கணவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்குதுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஒரு பெண்மணியை பொறுத்த வகையிலங்க, இஸ்லாமிய பெண்மணி வீட்டோட வாழ்வாளுங்க. நீங்க ரோட்டுக்கு போற சந்தர்ப்பம் குறைவுங்க, நீங்க அடுத்த ஆண்களை பார்க்கறது குறைவுங்க. அடுத்த ஆண்களை பார்த்தா தான் உங்களோட ஆசை தூண்டப்பட போகுது. ஆனா அந்த சந்தர்ப்பம் இஸ்லாமிய பெண்களுக்கு குறைவு. ஆனா பாதையிலே நடந்து திரிகின்ற ஆண்மகன், ஒரு சொப்புல வேலை செய்கிற ஒரு ஆண்மகன், ஒரு பாதையில நடமாடுகிற ஒரு ஆண்மகன், காலையிலிருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ பெண்களை பார்க்கிறாங்க.
தன் மனைவியை விட அழகான பெண்களை எல்லாம் பார்த்து விடுவானுங்க. அவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் தெரியுமா, எவ்வளவு பசி இருக்கும் தெரியுமா. மனைவி கிட்ட வந்து தன்னுடைய ஆசைக்கு கட்டுப்படுன்னு சொன்னா தண்ட பொருளாதார பலம், தண்ட குடும்ப செல்வாக்கு இதெல்லாம் வச்சு அந்த கணவனை விரட்டுகின்ற பெண்மணிகளை பார்க்கிறோம். நான் கேட்குறேங்க, படுக்கையில் கணவனை விரட்டுறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட் இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, உங்களுடைய கணவன்மார் வீட்டிலே இருந்தால் கணவனுடைய அனுமதி இல்லாமல் சுன்னத்தான நோன்பு பிடிக்காதீர்கள்னு சொன்னாங்களே ரசூலுல்லா. சுன்னத்தான நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொன்னாங்களே ரசூலுல்லா. எதுக்குங்க? கணவன் பசியோடு வருவானுங்க, சோறு தேவைண்டா கடையில தின்னுட்டு போயிடலாமுங்க, தாகம்ண்டா ரோட்ல குடிச்சிட்டு போயிடலாமுங்க. அந்த பசி வந்தா வீடு தேடிதாங்க வரணும். நீங்க நோன்புல இருந்தா அவர்ற பசிய போக்கிக் கொள்ள இல்லாம போயிரும். அதனால ரசூலுல்லா சொன்னாங்க, கணவன் அனுமதி இல்லாம சுன்னத்தான நோன்பு பிடிக்காதீங்க. அட, இப்படிப்பட்ட கணவர் பகல் நேரம் முழுக்க குடும்பத்துக்காக தியாகம் செஞ்சு போட்டு இரவையில் வந்து மனுஷன் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இன்றைக்கி இந்த கணவர் 1000 ரூபா கொண்டு தரணும்னு எதிர்பார்ப்பீங்க, அவர் 150 ரூபா கொண்டு தந்திருப்பார். அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களோட கணவர்கிட்ட வருமானம் 150 ரூபா தானுன்னு சொன்னால் உங்களுக்கு 1000 ரூபா எதிர்பார்க்கறதுக்கு என்னங்க ரைட் இருக்குது, என்னங்க ரைட் இருக்குது? அவரால் 150 ரூபா தான் தரேனுமாங்க, அவ்வளவுதாங்க அவர் மீது உள்ள கடமை. ஏன் ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, நீங்கள் சாப்பிடுவதிலிருந்து சாப்பிடக் கொடுங்கள், நீங்கள் ஆடை அணிவதிலிருந்து அணிய கொடுங்கள். நம்ம நல்லா ஹோட்டல்ல போய் தின்றுட்டு உங்களுக்கு தின்ன தராம இருந்தா நம்ம அணியாயப்பாரு. அடே, எனக்கும் உங்களுக்கும் தின்றத்துக்கு கிடைச்சதே 100 ரூபா தாங்கன்னு கொண்டு தராரு. படுக்கையில நம்ம இடம் கொடுக்கலண்டா, நம்ம போய் வேற ரூம்ல படுத்தா, நம்ம கோவிச்சுக்கிட்ட அடுத்த பக்கம் திரும்பி படுத்தா, என்னங்க இது எவ்வளவு பெரிய பாவம்ங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ஆசைக்கு அழைத்து அந்த ஆசைக்கு கட்டுப்பட அந்த மனைவி மறுத்துவிட்டு தூங்கினால் சுபகு வரையில் மலக்குமார் பதுவா செய்கிறார்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ் எங்களுடைய தாய்மார்களையும் பெண்மணிகளையும் பாதுகாக்க வேண்டும். நடக்குதாங்க வாழ்க்கையில் எத்தனை இரவுகள் கணவனை வெறுத்து நீங்கள் படுக்கிறீங்க, அந்த அனுமதி இருக்குதா? கணவன் அந்த ரூமில் படுக்கிறா, 10 வருஷமாக கோபமா, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, கணவனும் மனைவி முகத்தை பார்த்தது இல்லைங்க. வேண்டாம் தாய்மார்களே, 10 வருடமும் மலக்குமாருடைய சாபம் கிடைத்திருக்கும். சாதாரண பாவம் இல்லைங்க, சாதாரண பாவம் இல்லை. எனவே பெண்மணிகள் நரகம் நுழைவதற்கு காரணம் 10 வருஷம் இல்லைங்க, ஒரு செகண்ட் உன்னோட வாழ்ந்ததுல என்னதான் இன்பம் கண்டோம், முடிஞ்சு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு கணவனிடத்தில் நாங்கள் ஆசையை நிவர்த்தி செய்து கொண்டோம், பசியை போக்கிக் கொண்டோம்ன்றதுக்கு ஒரு புள்ள போதும். எங்க இந்த கணவன் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு அருள் என்னண்டு பெண்மணிகள் யோசிங்க. நீங்கள்லாம் பெண்கள், கற்பிணித்தனத்தோட வாழுகிற ஒழுக்கமான பெண்கள் என்ற அந்த சர்டிபிகேட்டு அந்த ஆண்மகனால தானே கிடைச்சது. நீங்க 10 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, கல்யாணம் முடிக்கலைங்க, 10 வருஷமும் 10 பிள்ளைய பெற்று எனக்கு 10 பிள்ளை இருக்குதுன்னு ஊருக்கு வாரீங்க. 10 பிள்ளை இருக்குதுன்னு ஊரை உங்களை வரவேற்குமா, உங்களை விபச்சாரின்னு சொல்லுமா, உங்களை விபச்சாரின்னு சொல்லுமா? விபச்சாரி அல்ல நீ, ஒழுக்கமுள்ள பெண்மணி நீ, மலடி அல்ல, குழந்தை பாக்கியமுள்ள நல்ல ஒரு பெண்மணி என்ற அந்த நல்ல பேரை வாங்கி வச்சவன் தானேங்க இந்த ஆம்புல. அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? அவன் அன்பா வச்சுக்கல கூடாதா? எனவே தாய்மார்களே, மனிதன் அடிப்படையில் தப்புகள் தவறுகள் இருக்கலாம், வாழ முடியும்டா வாழுங்க. வாழ முடியாதா? நான் ஒதுங்கி தனியே வாழ்ந்துட்டு போறேன், நான் பிச்சை வாங்கி வாழ்ந்தாலும் பரவல்ல, நான் நரகம் போக ரெடி இல்லைன்னு முடிவெடுங்க. கணவனோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு கணவன் மனசை நோகடிச்சு கணவனோட சண்டை பிடிச்சு ஒரு கிழமை இரக்கமா இருக்கிறது, 1 மாசம் அன்பா இருக்கிறது, 1 வருஷம் பாசமா இருக்கிறது, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்கிறது, உன்னோட வாழ்ந்ததுல என்னதான் நலம், நரகம் போகணுமாங்க. அடே, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் வெளிநாட்டு இருக்கிறாரு, மாடி
வீடு கட்டி வாழ வச்சிருக்கிறாரு, சந்தோஷமா வாழ வச்சிருக்கிறாரு. இந்த 55வது வயசுல அங்கிருந்து நாட்டுக்கு அனுப்புறான். வாராரு, வந்து ஒரு மாசத்துல கையில் உள்ள சல்லியெல்லாம் செலவழிஞ்சி அவருக்கு தொண்டுமே இல்லாத திவால் நிலைக்கு போயிடுறாரு. இப்ப மனைவி பார்க்கறா, இந்த கணவனால நமக்கு நல்லா என்ன அளவு தான் இருக்கு. அடே, 30 வருஷம் வெளிநாட்டுல இருந்து தின்ன தந்தாரே, 30 வருஷம் வெளிநாட்டுல இருந்து புள்ள குட்டிய வாழ வச்சாரே, இதெல்லாம் மறந்து அந்த கணவனை வெறுக்கிறோம் உண்டா? 30 வருஷம் இரக்கமாக வாழ்ந்துவிட்டு 31வது வருஷத்தில் ஒரு நிமிடத்திலே நீ எல்லாம் கணவனான்னு கேட்டா எவ்வளவு மோசமான பெண்மணிங்க. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனை அவமதித்து, கணவனை கேவலப்படுத்தி, கணவனிடத்தில் நன்றி கெட்ட ஒரு வார்த்தையை பாவித்து நரகம் போய்விடக் கூடாது. எனவே கணவன்மார் தப்பு செய்வாங்க, தவறு செய்வாங்க, மனிதன்றதை புரிஞ்சு மன்னிப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். படைச்சவன்றது கூட கையேந்தி கணவனுடைய நல்ல மாற்றங்களுக்காக துவா செய்து கொண்டும் நல்லவர்களாக வாழ்வோம். இன்னும் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க தாய்மார்களே, புள்ள குட்டிகள் வளரும் வரைக்கும் கணவனோட நல்லா இருப்பாங்க. புள்ள குட்டி வளர்ந்து தண்ட முதலாவது ஆம்புல பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சா இந்த பொம்பளைக்கு ஒரு மன உறுதி வருது. என்ன உறுதி வருதுங்க? இனி நீ தேவல்ல, நமக்கு சம்பாதிச்சு தாரதுக்கு உழைச்சி போடுறதுக்கு ஒரு ஆம்புல வந்துட்டான். இப்பதான் இவ வந்து சிம்மாசனத்துல உட்கார்றது. நீ வேண்டியதை செய். தண்ட ஆம்புல புள்ளையிட பழத்தை வச்சுக்கிட்டு அவனை உம்மாட பக்கம் திரும்பி கொண்டு வாப்பாவுக்கு அடிக்கணுமா, வாப்பாவுக்கு ஏசணுமா, வாப்பாவை விரட்டணுமா? 20 வருஷம் அவர் செஞ்சதுக்கு பழி வாங்குறாங்களாம். பழி வாங்கலங்க, நரகத்துக்கு போற ரோட்டை செட் பண்ணிடுறீங்க. அல்லாவை பயந்துக்கங்க, அல்லாவை பயந்துக்கங்க. பொம்புல புள்ள கஷ்டப்பட்டு வளர்த்தா ஒன்று சொல்றீங்க, உங்களுக்கு தகுதி இல்லாத ஆம்புலையை விட்டு ஒதுங்கிறீங்க, தனியே வாழுங்க, சுவர்க்கம் போகலாம். இல்ல, இந்த ஆம்புல எனக்கு இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு துணை, பேருக்காவது மாப்பிள்ளையா இருந்துட்டு போயிடட்டும், அதுதான் நமக்கு ரெஸ்பெக்ட்னு வச்சுக்கிட்டு இருந்துட்டு இந்த பொம்பளைக்குள்ள கல்யாணம் முடிச்சு நல்ல ஒரு மருமகன் வந்துடுவான், மாமியோட இரக்கமா இருக்கிற மருமகன் வந்துடுவான், மகளை கையுழுக்கு போட்டுக்கிட்டு மாப்பிள்ளைய எஸ்கேப் பாக்குறது, மாப்பிள்ளைய விரட்டி அடிக்கிறது சாதாரண பாவம் அங்க இல்ல தாய்மார்களே, சகோதரிகளே. எனவே உங்களோட கணவரை ரெஸ்பெக்ட் பண்ண முடியுமா? உங்களுடைய கணவரோடு வாழ்ந்து உங்களுக்கு சுவர்க்கம் போக முடியுமா? அந்த கணவனோடு வாழுங்க தாய்மார்களே, சகோதரிகளே. அந்த கணவனோடு வாழ்வதனால் நரகம் போக வேண்டிய மோசமான நிலவரம்டா. கணவரே, உங்களுக்கு நான் பிரிஞ்சு கொள்றேங்க, நீங்க வேறொரு பெண்ணை பார்க்க முடிஞ்சு நிம்மதியா வாழுங்க, நான் தனியே வாழ்ந்தாலும் பரவாயில்ல, சுவர்க்கம் போகணும்னு ஒரு முடிவெடுத்தா அல்ஹம்துலில்லா, இதுதான் உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையில் சுவர்க்கம் போறதுக்கும் காரணமா இருக்கும். நான் வாழவும் மாட்டேன், நான் சாவவும் மாட்டேன். செத்தா சாவுறது உன்னோட, வாழ்ந்தா வாழ்றது உன்னோட. நீ கம்ப தூக்கினா நான் பொல்ல தூக்குவேன், நீ சாரத்தை தூக்கினா நான் தண்ட சாரிய தூக்குவேன். யுத்த களமாக ரஷ்யாவும் உக்ரைனுமா இருந்தா, இந்தியாவும் காஷ்மீருமா இருந்தா, சுவர்க்கம் போகலாம், போயிருங்க. அல்லாஹ் பயந்து சுவனத்துக்குரிய பெண்களாக மாற வேண்டும் என்பதற்கு முதல் பகுதியாக நரகத்திலிருந்து பெண்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கணவன்மாருக்கு நன்றி கட்டையில் நன்றி கட்ட முறையில் நடந்துராதுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரையை எங்களுடைய பெண்களுக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹலின்னார், இரண்டு கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நரகவாசிகள் தான் என்றாங்க ரசூலுல்லாஹ். லம் அரஹுமா, அவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொன்னாங்க. ரெண்டு கூட்டத்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் நரகவாசிகள், அவர்களை நான் பார்த்ததில்லைங்க ரசூலுல்லாஹ். அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத முஸ்லீமாக இருந்து கொண்டே நரகம் போகிற ரெண்டு கூட்டம் வரும் எச்சரிக்கை பண்றாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஒரு சமூகம் யார் தெரியுமா? சமூகத்தை அடக்கி ஆளுகின்ற, சர்வாதிகாரம் பண்ணுகின்ற ஆட்சியாளர்கள், அது தனி பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. ரெண்டாவது யார சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் பாதுகாக்க வேண்டும். நிசா உன் சில பெண்மணிகள் இருக்கிறார்கள், அவர்கள் நரகத்துக்கே உள்ளவர்கள், அவர்களை நான் பார்த்ததில்லை. எப்படிப்பட்ட பெண்மணிகள்? காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். மாயிலாத்துன்,
அடுத்த ஆடவர்களின் பக்கம் சாயக்கூடிய நிலையில் இருப்பார்கள். முமீலாத்துன், அடுத்த ஆடவர்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். அவர்களுடைய தலைகள் எல்லாம் ஒட்டகத்தின் சாய்ந்த திமிழ்ச்சதையை போன்றிருக்கும். அந்த பெண்மணிகள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள், சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இந்த மோசமான கூட்டத்தில் இருந்து எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஆடை அணியாமல் நிர்வாணமாக காட்சி அளிக்கின்ற விபச்சாரிகளை பற்றி இந்த ஹதீஸ் பேசவில்லை. யாரை பற்றி பேசியது தெரியுமா? ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இந்த அதிராம்பட்டினத்து பெண்மணிகளுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அவர்களை இன்னும் மார்க்கப்பற்றோடு வாழுகிற அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும். நம்மளும் வந்து 20 நாள் 30 நாள் ஆவிட்டதுங்க, அரை குறையோடு தன்னுடைய அழகுகளை வெளிப்படுத்தி கொண்டு போற பெண்களை பார்க்க முடியல, சந்தோஷப்படுறோம். அல்லாஹ் இது போன்ற நிலையை நீடிக்க வேண்டும். ஆனாலும் ஆடை அணிந்தும் அழகை வெளிப்படுத்துறதுன்னா என்னங்க? ஆடை அணிகிறது உள்ளுக்குள்ளதெல்லாம் வெளியே விளங்குற அளவுக்கு அணிகிறது. ஆனால் இந்த ஊரில், இந்த பிரதேசத்தில் முழு உடம்பும் மறைகிற அளவுக்கு அணிகிறாங்க, அல்ஹம்துலில்லா. ஆனால் நிறைய பிரதேசங்களுக்கு போய் பார்த்தாங்க, உடம்புல ஒரு பகுதியை மறைச்சிருக்கிறாங்க, ஒரு பகுதியை திறந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணியை பொறுத்த வகையில் மணிக்கட்டு வரையிலான கை முகத்தை மூடுறது கட்டாயமாக தேவையில்லையான்றதுல அந்த காலம் தொட்டு கருத்து வேற்றுமை இருக்குது. விரும்பினா மூடலாம், விரும்பினா திறக்கலாம்ன்ற அளவுக்கு விளங்குற அளவுக்கு ஆதாரம் இருக்குது. அதே நேரம் முகத்தையும் மூடுறது கட்டாயம் என்று சொல்கிற அறிஞர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் குர்ஆன் சுன்னாவை கொஞ்சம் ஆழமாக பார்க்குற நேரம், ஏதோ ஒரு பெண்மணியோட உடம்புல இயல்பான வாழ்க்கையில வெளிப்படுறதுக்கு ஒரு பகுதி இருக்குதுன்றத விளங்குது. அல்லாஹ் அதை முகம் மணிக்கட்டு வரையிலான கை என்று சொல்றோம். அதனால தாங்க தொழுகையின் பொழுதும் ஒரு பெண்மணி தன்னை முழுக்க மறைக்கணுங்க. ஆனா முகத்தையும் மணிக்கட்டு வரை இருக்கிற கையையும் மறைக்க தேவையில்லைன்றதான் அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன்? காரணம், அது கட்டாயம் இல்லைன்றது காரணமாக இருக்கலாம். அல்லாஹ் போல தனி பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நெருக்கமான ஆடைகள், இறுக்கமான ஆடைகளை அணிகிறார்கள், தன்னுடைய உடல் அங்க அவயவங்கள் வெளியே தென்படுகிறது. சில அபாயாக்களை போடுவாங்க, அந்த அபாயாவை அப்படி அபாயான தானே சொல்லுவீங்க, அந்த அபாயாவை தொங்க விட்டா அது உடம்போடு ஒட்டிக்கணும், உள்ள ஆடைகள் எல்லாம் வெளியே தெளிப்பட ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. இப்படி ஆடை அணியக்கூடாதுங்க. தன்னோட உடல் உறுப்புகள் மறைகிற அளவுக்கு தான் என்ன செய்யணும், ஆடைகள் இருக்கணும். சில பெண்களை பார்த்தா மறைச்சிருப்பாங்க, இந்த அளவுக்கு கை என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த கட்ட கை கவுனுன்னு சொல்லுவோம் நாங்கள், சுடிதார் போடுவீங்க இவ்வளவுக்கு தான் கை இருக்கும், இதெல்லாம் விளங்கிக்கிட்டு இருக்கும். வீட்டுக்கு இருக்கலாங்க, உங்களோட சொந்த வாழ்க்கையில் இருக்கலாமுங்க, கணவனுக்கு முன்னால, மஹரமியத்தான ஆண்களுக்கு முன்னால் எப்படியும் இருக்கலாமுங்க. ஒரு அண்ணி ஆணுக்கு முன்னால் என்ன செய்யணுங்க? மறைக்கப்படணும். சில பேரை பார்ப்போமுங்க, இந்த சாரி என்று சொல்லுவோம் தானே பெண்கள் அணியிறது, இந்த சாரி கலாச்சாரம், இடுப்பை திறந்துருப்பாங்க. நம்ம ஊரில் பாதை நெடுகி இப்படி பெண்கள் சாதாரணமாக போவாங்க. இந்து பெண்களை மாதிரி, மாற்று மதத்து பெண்களை மாதிரி இந்த கழுத்து பகுதியெல்லாம் வெளியே விளங்கும். ஆனால் அவங்க சாரி உடுத்திருப்பாங்க, இழுத்து தலையை மூடி இருப்பாங்க, ஆனால் அவங்களோட அந்த இடுப்பு பகுதி வெளியே தெரியும். கரண்டை கால் வரைக்கும் கால் என்ன செய்யும், விளங்கும். இப்படியெல்லாம் உடுப்பாங்க. இது ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கிறவங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம நாடுனா நிறைய உதாரணம் சொல்லலாம், இங்கே நான் நினைக்கல அந்த உதாரணம் சொல்கிற அளவுக்கு பெண்களை அந்த ஆடையில் குறவுள்ள ஒரு சமூகமாக விளங்கல்ல. அன்பான சுருக்கம் என்னங்க, மறைக்க வேண்டிய பகுதிகளை அந்நிய ஆணுக்கு முன்னால் மறைக்காமல் இருக்கிறது இருக்குதே, அல்லாஹ் பயந்துக்கங்க, அந்த ஆடை நரகம் கொண்டு போகும். அந்நிய ஆண் இருக்கிறாரா, பரிபூர்ணமாக மறைச்சிக்கணும். மாயிலாத்துன், அடுத்த ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலை, டேஞ்சருங்க. ஒரு அண்ணி ஆணோட பேசுறதுண்டா இன்பம். அன்பான் மஹரமியத்தான ஆண்கள் இல்லைங்க, மஹரமியத்தான ஆணை தவிர அஜ்னபியத்தான ஆண்கள். ஒரு பெண்மணிக்கு உங்களோட கணவருடைய நானா தம்பியாக இருந்தாலும் சரி, உங்களோட கணவருட நானா தம்பியா இருந்தாலும் மரணம் தாங்க ரசூலுல்லாஹ். அவங்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறதுல உங்களோட உள்ள சந்தோஷப்படுதா,
நீங்கள் அடுத்த ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலை உள்ளவர்கள். வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, சுக செய்தி விசாரிக்கலாம், சாப்பிடுங்க அப்படின்னு கவனிக்கலாம், பிரச்சனை இல்லைங்க. அவங்களோட போய் எல்லாரும் கதைக்கிற மாதிரி சிரிச்சு பேசி சந்தோஷமா ஒரு அந்நிய ஆணோடு கதைப்பதில் உள்ளம் சந்தோஷப்படுகிறதா? ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலை உள்ள பெண்கள் மொபைல் போன்ல கோல் எடுத்து ஒரு அந்நிய ஆணோட அரை மணிக்கியாலும் பேசினா நல்ல நிம்மதியா, நல்ல சந்தோஷமா? நஊது பில்லா, நஊது பில்லா. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த ஆண்களின் பக்கம் சாய்கிற பெண்மணிகள், எங்களோட முஸ்லீம் பெண்மணிகள் கிட்ட கேட்டா உனக்கு பிடிச்ச நடிகன் யாருன்னு கேட்டு பாருங்க. உள்ள விபச்சாரகண்ட பேரையெல்லாம் சொல்றாங்க. நம்மட உள்ளத்துல அந்நிய ஆணுக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம்டா, இப்படிப்பட்ட பெண்கள் சுவர்க்கண் உடைய மாட்டார்கள். முமீலாத்தொன், தன்னை அலங்கரித்துக் கொண்டோ தன்னை வடிவமைத்துக் கொண்டோ அடுத்த பெண்களை அடுத்த ஆண்களை தன் பக்கம் ஈர்த்தெடுக்கக்கூடியவர்கள். வளைந்து குளைந்து நெளிந்து சாய்ந்து பேசுறது, உங்களோட குரலை கேட்டா அடுத்த ஆண்ட உள்ளத்துல வித்தியாசமான எண்ணம் வாரளவுக்கு நடந்து கொள்றது. உங்களோட நடைய பார்த்தா அடுத்த ஆண்கள் உங்களுக்கு பின்னால வாரளவுக்கு நடக்கிறது. உங்களோட ஆடைய பார்த்தா அடுத்த ஆண்கள் உங்களை திரும்பி பார்க்கணும்ன்ற அளவுக்கு உடுக்கிறது. இந்த அர்த்தம் என்னங்க? அடுத்த ஆண்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடிய நிலையில் ஆடை அணிகிற பெண்கள் சுவர்க்கம் போகலாது. தனி நிறைய பேசி உதாரணம் சொல்ல வேண்டிய ஒரு பகுதி, ஆனா நேரம் இடம் கொடுக்காது. இன்னொரு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்து பெண்களுடைய அடையாளம் அவர்களுடைய தலை இருக்குது தானேங்க. நம்ம பார்ப்போம், அந்த ரோட் நடுவு அந்த அந்த மாடுகள் கட்டி வச்சிருக்கோம், அந்த மாட்டோட முதுகுல ஒரு சதத்துண்டு அப்படியே தள்ளிக்கிட்டு இருப்பாங்க, திமிழ் சதன்னு சொல்லுவோம் நாங்க. ரசூல ஒட்டகத்தை சொன்னாங்க, ஒட்டகத்துக்கு திமிழ் சதை இருக்கும், அவர்களுடைய தலைகள் எல்லாம் ஒட்டகத்தின் திமிழ் சதையை போன்றிருக்கும்னு சொன்னாங்க. கொண்ட கட்டணுங்க, கொண்ட போடுறன்னு சொல்லுவோம் தானே, இந்த கொண்ட நரகம் போயிடக்கூடாது. ஏங்க கொண்ட கட்டணும் பின்னி விடுவாங்க, பின்னி தொங்க விடுவாங்க, அது பிரச்சனை இல்லைங்க. முடி அப்படியே சேர்த்து கட்டி தலை உச்சியில வைக்கிறது, முந்தாணிக்கு மேலால் அது வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கும். காண்றீங்களா இல்லையா? இந்து பெண்கள்ட்ட அந்த கலாச்சாரம் இருக்கு. நம்மட நாட்டுக்கு வந்தா சாதாரண பெண்கள்ட்ட அது இருக்குதுங்க. கொண்டைய கட்டி நடு தலையில வச்சிருவாங்க, முந்தாணிய போட்டு மூடி ஒழுக்கமா வருவாங்க. உங்களோட தலையில இருந்து உங்களோட கொண்டை வெளியே விளங்குமா? இந்த கொண்டையுள்ள பெண்கள் சுவர்க்கம் போக இயலாது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். நரகத்துக்குரிய பெண்களாக மாறிவிடக் கூடாது. சுருக்கம், ஆடை அணிந்தும் தன்னுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்துகின்ற பெண்மணிகள், ஆண்களின் பக்கம் சாய்கிற பெண்மணிகள், தன்னுடைய அலங்காரத்தை காட்டி அடுத்த பெண்களை அடுத்த ஆண்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்கிற பெண்கள், தன்னுடைய குண்டையை வெளிப்படையாக காட்டி அழகுபடுத்துகிற பெண்கள், அவங்க சுவர்க்கம் நுழைய மாட்டாங்க, சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கிட்ட இந்த கலாச்சாரம் இல்லாவிட்டாலும், நாங்கள் இதில் இருந்து தூரமாக இருந்தாலும், வளர்ந்து வருகிற எங்களுடைய பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை செய்திகளை சொல்லி கொடுக்கணுங்க. காலப்போக்கில் முஸ்லீம்களை வழிகெடுக்கிறதுக்கு எத்தனையோ திட்டங்களுங்க, எத்தனையோ திட்டங்கள். அல்லாம பயந்து வளர்ந்து வருகிற எங்கட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க, அவங்க இந்த உலகத்துல எந்த மூளை முடுக்குக்கு போனாலும் நரகம் போகிற இந்த பெண்களுடைய பண்புகள் வந்துடக்கூடாது. சுவனத்துக்குரிய பெண்களாக வாழ்ந்துட்டு போயிடணும். ஆடை கலாச்சாரம் இஸ்லாமிய ஆடையில்லா இதுதான், நீ உன்னை அலங்கரிக்க வேண்டுமா? இஸ்லாமிய அலங்கரிப்பு இதுதான் என்று இஸ்லாமிய முறையில் அவர்களை வளர்த்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆழமான பாடத்தை படித்து நாங்களும் சுவர்க்கம் நுழைகிற பெண்களாக மாறுவோம். அடுத்த பெண்களையும் திருத்தி நல்லவர்களாக வாழச் செய்து சுவர்க்கம் அழைத்து கொண்டு போகிற பெண்களாக வாழ்வோம். அப்படிப்பட்ட பெண்களாக மாற முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது தாய்மார்களே, சகோதரிகளே, சுவன பாக்கியத்தை இல்லாமலாக்கி நரகம் கொண்டு போய் சேர்க்கின்ற இன்னொரு பண்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில பாவங்களை குறித்து காட்டி எச்சரிக்கை பண்ணினாங்க. அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. என்ன? இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்துல இப்படி சொல்றாங்க, லஅனல்லாஹுல் வாஷிமாதி வல் முஸ்தௌஷிமாத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பச்சை குத்துகின்ற பெண்கள், பச்சை குத்தி விடுகின்ற பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். பச்சை குத்துறன்னா தெரியும் தானே உங்களுக்கு, இந்த உடம்புல
எழுத்துக்கள் எல்லாம் எழுதுவாங்க, படங்கள் எல்லாம் வரைவாங்க, அந்த குத்தி 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 வரைவாங்க. நமக்கும் அது தெரியாது, பச்சை குத்துறது, அது குத்தினா அழிஞ்சி போகாது. அது குத்துற பெண்களும் சரி, குத்தி விடுகிற பெண்களும் சரி, ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய சஃபி சாஃபத்துக்குள்ளானவர்கள். வண்ணாமிசாதி வல் முத்தனமிசாத், இந்த கண் புருவம் இருக்குது பாருங்க, இந்த கண் புருவம், இந்த கண் புருவத்தை வலிச்சு அழகுபடுத்துறது. அல்லாஹ்வை பயந்துக்கங்க, அல்லாஹ் உங்களோட கணவனுக்கு அழகு காட்டுவதாக இருந்தாலும் இதை வலிக்க முடியாதுங்க. இந்த முடியிற டிசைன் போட முடியாது, இது சபிக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமாங்க, இது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மெத்தட்ல வச்சிருப்பான். உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை என்ன தெரியுமாங்க, நீங்க பாஸ்போர்ட் எடுக்க போறீங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போய் இமிகிரேஷன்ல இருக்கிறீங்க, என்ன பண்ணுவாங்க, உங்களோட முகத்தை ஒரு போட்டோ எடுப்பாங்க. ஏன் தெரியுமா, அது இந்த கண்ணாடி போட்டிருந்தா இந்த கண்ணாடியை கூட கலட்ட சொல்லுவாங்க தெரியுமா, பாஸ்போர்ட் போட்டோவுக்கு. காரணம் என்னங்க, இந்த கண் புருவத்தை வச்சுதான் மனிதர்களை அடையாளப்படுத்துறான். திருடர்கள், பெரிய கிரிமினல், குற்றம் செய்தவர்களை எல்லாம் இதை வலிச்சிருவாங்க. காரணம் என்ன தெரியுமா, இதை வலிச்சா ஆள் மாறிடுவாரு. இது படைக்கோளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது. இது கணவனை மகிழ்ச்சி அடைய செய்கிறோம், கணவனுக்கு அழகு காட்ட போறோம், இதுல கை வச்சிடக்கூடாதுங்க. இந்த கண் புருவத்தை வலித்து அதிலே டிசைன் போட்டு அழகுபடுத்துகின்ற பெண்மணிகள், அந்த வேலையை செஞ்சு விடுகிற பெண்மணிகள், ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவர்கள். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட ஊர் பகுதியில இருந்து எத்தனை பெண்மணிகள் இது போன்ற ஹராமான வேலையை செய்யறதுக்கு வெளியூர்களுக்கு போறாங்க தெரியுமா, போறாங்க தெரியுமா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அப்படி ஒரு பெண்மணி செய்யறான்னு விளங்கினா இந்த ஊர்ல, அப்படி ஒரு பெண்மணி செய்யறான்னு விளங்கினா இந்த ஹதீஸை சொல்லுங்க, இதுல கை வைக்க கூடாதுங்க. அப்படி கை வச்சா அது பாவம், அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வரும். அல்லாஹ்வுடைய சாபம் கிடைத்து விட்டால் மறுமையில சுவர்க்கம் போகையில போயிடும். எனவே பச்சை குத்துகிற பெண்மணிகள், குத்தி விடுகிற பெண்மணிகள், ரெண்டு பேரும் சபிக்கப்படுறாங்க. இந்த கண் புருவத்தை அழகுபடுத்துகின்ற பெண்மணிகள், அழகுபடுத்தி விடுகின்ற பெண்மணிகள், ரெண்டு பேரும் சபிக்கப்படுறாங்க. வல் முத்தஃபல்லிஜாத்தில் ஹுஸ்ன், அழகுக்காக இந்த பல்லுகளை தீட்டி இடைவெளி ஏற்படுத்துகிற பெண்மணிகள். உலகத்துல சொல்லுவாங்க, இந்த பல்லுக்கிடையில இடைவெளி இருக்கிறது பெண்களுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பல் வைத்தியர்கள்ட்ட போய், டென்டல் வைத்தியர்கள்ட்ட போய் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த பல்லை கொஞ்சம் அகட்டி வச்சு, இந்த பல்லை கொஞ்சம் பொலிஷ் பண்ணி, பல்லை கொஞ்சம் தீட்டி இடைவெளி ஏற்படுத்தி அழகுபடுத்துவாங்க. உங்களுக்கு நோயா இருக்குதாங்க, சில பேர் பல்லெல்லாம் அடுக்கு பல்லாம் இருக்கும், ஒன்று கொண்டு மேல இருக்கும், நீங்க என்ன பண்றீங்க, அதை இழுத்து கட்டுறீங்க. இது நீங்க அழகுக்கு செஞ்சதல்ல, ஆரோக்கியத்துக்கு செஞ்சது. ஒரு பல்லு வீணா போயிட்டுதுங்க, அதை புடுங்கிட்டு பல்லு கட்ட வேண்டி இருக்குது. இது அழகுக்கு செஞ்சதல்ல, ஆரோக்கியத்துக்கு. எப்படி ரசூலோட வார்த்தைன்னு பாருங்க, அழகுக்காக தங்களுடைய பல்லுகளை இடைவெளி ஏற்படுத்துகிற பெண்மணிகள். இன்னைக்கு இதுக்கெல்லாம் செலூன் திறந்து வச்சிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்யறதுக்கு செலுந்த 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூல் எச்சரிக்கை பண்றாங்க. இன்னைக்கு உலகத்துல பெண்களை அழகுபடுத்தும் நிலையங்கள் தனியா நடக்குதுங்க, பெண்களை நரகத்துக்கு அழைத்து செல்கிற இடங்கள். அல்லாஹ்வை பயந்துக்கங்க, அல்லாஹ்வை பயந்துக்கங்க. எனவே இந்த கண் புருவத்தை அழகுபடுத்துறது, பற்களுக்கு இடையில இடைவெளி ஏற்படுத்துறது. வல் முஹையிராதி கல்கல்லா, எந்த விதத்திலும் சரி அல்லாஹ்வோட படை கோலத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறது. ஒரு பெண்மணியை பொறுத்த வகையிலங்க, அவங்களுக்கு முடி வளருமுங்க, கொண்ட தொங்கும். அல்லாஹ் பெண்களுக்கு அப்படித்தான் வச்சிருக்கிறார். ரசூலுல்லா ஹஜ் உம்ரால கூட பெண்களுக்கு தலைமுடிய வலிக்கிறது, ஷோர்ட் பண்றதை காட்டி கொடுக்கல, கொஞ்சம் வெட்டிக்கிட்டா போதும்ன்றதா இஸ்லாம் சொல்லுது. ஏன், பெண்மணியில தலையில முடி இருக்கணும், இதான் பெண்களுக்கு இஸ்லாம் வச்சது, அல்லாஹ் வச்சிருக்கிற வழிமுறை. இதை நீங்க முழுக்க வெட்டி ஆம்புல மாதிரி உங்களை மாத்தி கொள்றீங்க. படை கோலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பெண்மணிகள். இன்னைக்கு நிறைய சேஜரிகள் இருக்குதுங்க, இந்த தோலை மாத்துறாங்க, அழகுக்கு தோலை மாத்துறாங்க, முடியாதுங்க, ஹராம், பாவம், நரகத்துக்கு கொண்டு போயிரும்.
எனவே பெண்கள் தன்னுடைய அழகை கூட்டிக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய படை கோலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினா அது அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வரும் உண்டு. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னும் சில அறிவிப்புகள்ல வருது, லஅனல்லாஹுல் வாசிலத வல் முஸ்தௌசிலா. என்ன சொன்னாங்க, இந்த கொண்டையோட பொய் கொண்ட சேர்க்கிறது, பொய் முடி போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு, பெண்களுக்குங்க இந்த கூந்தல் அழகா இருந்தா அதிகமா இருந்தா நல்லா தொங்கிக் கொண்டிருந்தா அழகுண்டுவாங்க. இது கல்யாணம் முடிச்சு வயசுக்கு போகல அப்படியே முடியெல்லாம் உகர்ந்து கொஞ்சமா போயிடும். இதுக்கு என்ன பண்றது, கணவனை திருப்திப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பொய் முடியை செருகி கொண்டைய பெருசா காட்டுறது. சும்மா கொண்டையை கட்டினா விரல் மாதிரி இருக்குமா, கொஞ்சம் பொய் முடியை சேர்த்து கை மாறி ஆக்கிக்கொள்றது. இருக்குது தானே இந்த கலாச்சாரம். அல்லாஹ்வுக்காக உங்களோட உண்மையான முடியோட பொய் முடிய சேர்த்துடாதீங்க. சேர்க்கிற பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான், சேர்த்து விடுகிற பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இதுவும் நம்மள சமூகத்துல தாராளமா இருக்குதுங்க, அல்லாஹ்வை பயந்துக்கங்க. இப்படி ஒரு கலாச்சாரம் உங்களோட ஊர்ல உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் வட்டாரத்துல இருந்தா அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொல்லுங்க. நம்ம சின்ன புள்ள காலத்துலங்க நம்மட ஊர்ல பெண்மணிகள் என்ன செய்வாங்கண்டா, கருப்பு புடவை துண்டை வச்சு முடியோட சேர்த்து கட்டிக்கொள்வாங்க. எதுக்கு கட்டுறமுங்க, நம்மட முடி அதிகமா இருக்குதுன்னு. அப்படி செஞ்சாலும் அந்த குற்றம் வருமுங்க. முடியோடு ஒன்றை சேர்க்கக்கூடிய ஒட்டு முடி சேர்க்கிறது, பொய் முடி சேர்க்கிறது, கடைகளை விற்க வச்சிருக்கிறாங்க. இந்த ஹராத்தை செஞ்சிடக்கூடாது. ஏன், அல்லாஹ் வச்சிருக்கிற இயல்புல மாற்றத்தை ஏற்படுத்துறோம். இப்படிப்பட்ட பெண்மணிகளை அல்லாஹ் சபிக்கிறான். பாருங்க, உடனே உம்மு யக்கூப்னு ஒரு பெண்மணி வந்தாங்க. இப்னு மசூத் தானே இந்த ஹதீஸ சொல்றாங்க. உம்மு யக்கூப்னு ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க, இப்னு மசூதே, நீங்க இன்னென்ன பெண்களை எல்லாம் பதுவா செய்றீங்களாமே, எப்படி நீங்க பதுவா செய்றீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சபித்தவர்களை ஏன் நான் சபிக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த ஈமானிய தாய், குர்ஆனோட தொடர்புள்ள ஒரு தாய் சொன்னாங்க, இந்த இரண்டு மட்டைகளுக்கு இடையில் இருக்கின்ற முழு குர்ஆனையும் நான் ஓதி இருக்கிறேன், அதுல அல்லாஹ் இப்படி சொன்னதா இல்லைண்டாங்க. உடனே இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு கேட்டாங்க, அல் குர்ஆன்ல சூரத்து சஃப்ன்ற ஒரு அத்தியாயம் இருக்குதுங்க, அதுல வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அல்லாஹ் தூதர் தந்ததை எடுத்துக்கங்க, தவிர்த்ததை தவிர்ந்துக்கங்க, இப்படி ஒரு வசனம் இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமா இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சபிச்சாங்க, எனவே நானும் சபிக்கிறேன்டாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, உங்களோட குடும்பத்திலும் உங்களோட மனைவி இப்படி செய்யறாங்களே என்று சொல்லும் பொழுது சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வாங்க, போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இல்லை அப்படி செய்யலைன்னு சொன்னாங்க. எங்கட பெண்மணிகள் இந்த மாதிரி ஹராத்தை செஞ்சா எங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அர்த்தம் என்னங்க, எங்கட தாய்மார்கள் எங்கட சகோதரிகள் இந்த ஹராமான காரியங்களை செய்தால் அது தலாக்கு சொல்வதற்கு தகுதியான ஒரு வேலைன்றதை மறந்துடப்பட, அவ்வளவு பாரதூரமானது. எனவே இந்த பாவங்கள் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பதை விளங்கி, இன்னும் அல்லாத ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது, எதுவெல்லாம் நரகம் கொண்டு போய் சேர்க்குமோ அந்த பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு சுவனத்துக்குரிய பெண்களாக வாழ்ந்து மரணிக்க நாங்கள் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்களுக்கும், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய சகோதரிகள், அனைத்து முஸ்லிம் பெண்மணிகளுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.